மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை மூலமாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக 1956 நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இந்த நில எடுப்பினால் இடம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு புனர்வாழ்வு வழங்கும் வகையில் 1959 விருதாச்சலம் வட்டம் மூ பரூர் மற்றும் குப்பநத்தம் கிராமங்களின் எல்லைகளுக்குட்பட்ட வனம் என்ற வகைப்பாட்டில் இருந்த நிலத்தை தரிசாக நிலவகை மாற்றம் செய்து 1561.43 ஹெக்டேர் பரப்பில் விஜயமாநகரம் மற்றும் புதுக்கோரைப்பேட்டை என்ற புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டு அதில் நில எடுப்பினால் இடம்பெயர்ந்து வந்த குடும்பம் ஒன்றுக்கு தலா 5 சென்ட் குடியிருப்பு மனையும் சாகுபடிக்காக அதிகபட்சம் தலா 2 ஏக்கர் விவசாய நிலமும் வழங்கப்பட்டன. நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நில அளவை பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அங்கு முழு அளவில் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்த நிலையில் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களால் 2022-2023 மானிய கோரிக்கையின் பொழுது சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு எண் 18 விருதாச்சலம் கோட்டாட்சியர் தலைமையில் புதிய நிலவரி திட்ட அலகு உருவாக்கப்பட்டு விஜயமாநகரம் கிராமத்தில் 1371 பட்டா உத்தரவுகளும் புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் 475 பட்டா உத்தரவுகளும் ஆக மொத்தம் 1846 பட்டா உத்தரவுகள் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. இதனால் கூட்டுப்பட்டா பயனாளிகள் உட்பட விஜயமாநகரம் கிராமத்தில் 2676 நபர்களும் புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் 867 நபர்களும் பயனடைவார்கள். பட்டாக்களை வழங்கியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.